எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்க. எப்பவுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் மிகப்பெரிய ஒருவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கிபி 203ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் நாள் தமிழ்நாட்டில் கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லும் வழியில் பரங்கிப்பேட்டை என்னும் ஊரில் வசித்து வந்த நம்பூதிரி பிராமண தம்பதியருக்கு பிறந்த பகவான் கிருஷ்ண பரமாத்மாவின் ஜென்ம நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த மகா அவதார் பாபாஜி, அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசான், ஒரு குரு. அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்களை அழகான ஒரு புத்தகம் வழியில் இருக்குது. அந்த புத்தகம் இருந்தால் நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். த வாய்ஸ் ஆஃப் பாபாஜி அண்ட் மிஸ்டிசம் அன்லாக்ட். அடுத்தது பாபாஜி மாஸ்டர் கீ டு ஆல் அப்படின்னு ஒரு புக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டெத் ஆஃப் டெத் அப்படின்னு பாபாஜி அவருடைய புத்தகம், அந்த நூல் இருக்குது. இதில் சொல்லப்பட்ட சில கதைகள், நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இவருடைய சீடர்கள் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லலாம் அப்படின்னா, கபீர், லாகிரி மகாசாயர், அப்புறம் யோகி ராமையா, நீலகண்டன் போன்ற இவர்களோட டைரெக்டாக தீட்சை பெற்றவர்கள். யாரோட? ஒரு குரு டைரெக்டான தீட்சை பெற்றமா அவர்கள் மகாவதார் பாபாஜி டைரெக்டாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி இவருடைய ப்ராசஸ் லைஃப் நடக்குது அப்படின்னா, இவர் பரங்கிப்பேட்டையில் சிவன் கோயில்கிட்ட அவர் விளையாடிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவர் உண்மையாக பார்த்தீங்கன்னா செம அழகாக இருப்பார். அங்கிருந்து வந்த ஒரு வெள்ளைக்காரன் என்ன பண்ணியிருக்காரு, நாகராஜ் அவருடைய பேர், உண்மையான பேர், இவரை அங்கேருந்து கடத்திட்டாங்க. கடத்தி கொண்டு போயிட்டு கல்கத்தாவில் கொண்டு போயிட்டு ஒரு பணக்காரன் ஒருத்தருக்கு விற்றுட்டார். சில காலம் அங்கேயே இருந்திருக்கார். அப்புறம் அந்த பணக்காரன் ஒரு முடிவு பண்ணுறான், ஓகே நான் அவனை விடுவிக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி விடுவிக்கிறார். அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, கல்கத்தாவில் இருக்கக்கூடிய சன்னியாசி குழுவோட போயிட்டு நம்முடைய நாகராஜ் மகாவதார் பாபாஜி போய் சேர்றார். அங்கே போயிட்டு வேத உபநிஷங்கள், இதிகாசங்கள் எல்லாத்தையும் கற்று ஒரு அறிஞனாக ஞானியாக மாறுறார். அவருடைய 11ஆவது வயதில் சன்னியாசிகள் சேர்ந்து இலங்கைக்கு கதிர்காமத்துக்கு ஊருக்கு போகிறார். பயணம் செஞ்சு ட்ராவல் பண்ணுறார். நம்முடைய மகாவதார் பாபாஜி கதிர்காமத்துக்கு சென்று யாரை மீட் பண்ணுறார் அப்படின்னா, நம்முடைய சித்தர் மிகப்பெரிய ஒரு ஆசான் போகநாதரை நம்முடைய நாகராஜ் நம்முடைய மகாவதார் பாபாஜி மீட் பண்ணி அங்கே அவருடைய சீடராக மாறுறார். போகருடைய வழிகாட்டில் தான் யோக சாதனைகள் எல்லாத்தையும், தியான கிரியைகள், கிரியா யோகம் முழுக்க நிறைய விஷயங்களை அவர் கற்றுக்க ஆரம்பிக்கிறார். அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி மகாவதார் பாபாஜி சவிகற்ப சமாதி நிலையை அடையிறார். பிறகு எம்பெருமான் முருகனுடைய தரிசனமும் நம்முடைய மகாவதார் பாபாஜிக்கு கிடைச்சிதான். பிறகு நேரடியாக பார்த்தார். பிறகு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்முடைய போகரோட அகஸ்தியர்கிட்ட போயிட்டு கிரியா குண்டலினி, இந்த பிராணாயாமம் உபதேசம், இது எல்லாத்தையும் நம்ம நாகராஜ் பொதிகை மலைக்கு நம்முடைய போகர் அனுப்பி வைக்கிறார். அங்கே போய் நாகராஜ் என்ன பண்ணுறாரு, அகஸ்தியர்கிட்ட டைரெக்டாக நேரடி தீட்சை பெறதுக்காக அவரை பார்க்கறதுக்காக 48 நாள் கடும் தவம், கடும் தியான முறையில் ஒரு தபஸில் உட்காந்துருக்கார். அவர் உட்காந்துட்டு இருக்க வேளையில் உயிரே போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில், அதுக்கு பிறகு தான் நம்முடைய அகத்தியர் நேரடியாக அவருக்கு காட்சி அளிக்கிறார். மகாவதார் பாபாஜி என்ன பண்ணுறாரு, அதுக்கு பிறகு அந்த சில விஷயங்கள் அவரோட உபதேசம் எல்லாம் வாங்கிட்டு அந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இமயமலையுள்ள பத்ரிநாத்துக்கு செல்லும்படி நம்முடைய அகத்தியர் சொல்கிறாரு அப்படின்னு அவருக்கு சொல்கிறாங்களாம். இந்த பத்ரிநாத்தில் 18 மாதங்கள் கிரியா யோகத்தை எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி அங்கேயே அவர் சமாதி, அது என்ன சமாதி அடைகிறார்னா, மகாவதார் பாபாஜி சுரூப சமாதி அடைகிறாராம். இது எல்லாமே நான் சொன்ன அந்த புத்தகத்தில் தெள்ளந்தெளிவாக போட்டிருக்கு. அந்த புத்தகத்தை எப்படி நீலகண்டன் போன்ற டைரெக்டாக இந்த மாதிரி பெரிய பெரிய ஆசான்களுக்கு மகாவதார் பாபாஜி தீட்சை அளித்திருக்கிறாரு. இந்த யோகியர் ராமையா மூலம் அவருடைய இளம் வயது கதை வந்து அவர் மூலமாக தான் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நூலில் எழுதப்பட்டிருக்கு கூட. ஸோ மகாவதார் பாபாஜி இன்னைக்கு வரைக்கும் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காருன்னு கூட. காரணம் என்ன அப்படின்னா, அவரை கூப்பிட்டோம் அப்படின்னா யார் வேணாலும் வருவார்கள். மகாவதார் பாபாஜி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அடிக்கடி அவர் வந்து அவருடைய சீடர்கிட்ட அவர் கூட பேசுவாங்களாம். அவர் ஆஸ்தானா குருத்தன்மையில் இருக்கும்போது, நீ ஒரு அடி தூரம் என்னை நோக்கி வந்தால் நான் 10 அடி எடுத்து வைத்து உன்னிடம் வருவேன் அப்படின்னு மகாவதார் பாபாஜி சொல்லுவார். ஸோ மகாவதார் பாபாஜியுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி தான். அதை பற்றி முழுசாக இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மகாவதார் பாபாஜி பேரை யாராவது சொன்னாலும் ஆன்மீக ஆசையை ஈர்க்கிறான் அப்படின்றாங்க. அவர் உடனே அந்த ஆன்மீக ஆசை வந்து உடனே வந்துருமா அப்படின்னு லாகிரி மாசாயர் வந்து இந்த விஷயத்த சொல்கிறார். பாபாஜி தான் விரும்பும்பொழுது மட்டும்தான் மற்றவர்களை பார்க்க, அவரை தன்னை அடையாளம் படுத்திக்க அவர் வெளியே வருவார் அப்படின்னு அவர் சொல்கிறார். மகா பாபாஜி வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான ஒரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில குறிப்புகள், ஒரு சில சம்பவங்களும் கூட நீங்கள் அந்த மிஸ்டிசம் என்ற புத்தகத்தில் படித்தீங்கன்னா அது சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கும். நான் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு படிக்கிறேன். ஒரு புனித வேத சடங்குக்காக ஒரு இரவு என்ன பண்ணியிருக்காங்க, சீடர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சுட்டரின் நெருப்பு வந்து அக்னி குண்டத்துலேருந்து எடுத்து ஒரு குருவானவர் திடீரென்று அங்கேருந்து வந்து அந்த பெரிய கொல்லிக்கட்டை எடுத்து ஒரே எடுத்து முதுகில் பட்டு வச்சிட்டார். அப்போ அவனுக்கு என்ன, உடனே நம்முடைய லாகிரி என்ன பண்ணுறாரு, கத்துறாரு, என்ன கொடுமையா அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். உடனே அவனுடைய முந்தைய கர்ம வினைப்படி உன் கண் எதிரிலே அவன் எரிந்து சாம்பலாகி போவதை நீ பார்க்க வேண்டும் என்பது தான் கர்ம வினை அப்படின்னு மகாவதார் பாபாஜி சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு மகாவத் பாபாஜி, அவனை கூப்பிட்டு அந்த நெருப்பில் அடி முதுகில் அந்த தீயிட்டுது. உடனே சொல்கிறார், உனக்கு நேர்ந்த இந்த சிறு துன்பத்தின் மூலமாக கர்ம வினை அந்த விதியானது திருப்திப்படுத்தி விட்டது, அதனால் இந்த விஷயத்தை நான் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறாராம். இன்னொரு திடீர் சமயத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மகாவதார் பாபாஜி அப்புறம் அவருடைய கூட்டங்கள் நிறைய பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு குழியில் ஒரு 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 பாயிண்டில் ஒருத்தன் வரான் உள்ள. அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரியே ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே ஒரு பாறை இருக்குது, வியக்கத்தக்க ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையில் ஏறி நின்று நீங்கள் வந்து மகாவதார் பாபாஜியாக தான் இருக்கணும், நான் அவருடைய முகத்தை பார்க்கணும், அவருடைய முகம் வந்து மிகப்பெரியது, அவரை பார்த்து தான் நான் போவேன், நான் அவருடைய சீடன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுறார். மகா குரு அமைதியாக இருந்தாராம். உடனே அவன் சொல்கிறார், நீங்கள் என்னை கூப்பிடல, எதுவும் பண்ணலனா இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாறை இருக்குது, இந்த பாறையை அதை காமிச்சு சொல்கிறார். உடனே அந்த பாறையில் விழுந்து நான் என்னை செத்துருவேன் அப்படின்ற சொல்கிறார். இனி நான் வாழ்ந்து என் வாழ்க்கையில் பயனே கிடையாது, நான் சாகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, மறுபடியும் மகாவதார் பாபாஜி அமைதியாக அங்கேயே இருக்கார். பாபாஜி எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறான். உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணான், அந்த செங்குத்தான அந்த பாறையில் அப்படியே குதிச்சு அவன் உடனே அந்த உடல் வந்து சடலமாக ஆயிடுச்சு. உடனே பாபாஜி சொன்னார், அங்கே இருக்கிறவங்கள பார்த்து அந்த மனிதன் உடலை இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். மகாவதார் பாபாஜி அந்த உருகுலைந்த அந்த உடலை பார்த்து கையை வச்சு உடனே ஒரு ஹீலிங் ப்ராசஸ் பண்ணி உடனே குணப்படுத்தி எழுந்து உட்கார வைக்கிறார். உடனே அவன் எழுந்து, ஐயா அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட எங்களை ஒப்படைக்கிறேன், நீங்கள் தான் உடனே டெடிகேட் பண்ணுறாரு என்ன அந்த. உடனே அவர் வந்து மகாவதார் பாபாஜி சொல்கிறாரா, நீ இப்பொழுது என் சீடனாக தயாராக உள்ளாய், உயிர்ப்பிக்கப்பட்ட உன் அந்த சீடனை நோக்கி சொல்கிறாரு. பாபாஜி அன்பாக அப்படியே சும்மா ஒரு மாதிரி சிரிக்கிறாராம். சிரித்து, நீ மிக்க தீர்த்தவுடன் கடுமையாக பயிற்சியில் தேற்றி விட்டாய், அதாவது ஒரு ரொம்ப பயிற்சி, இந்த பயிற்சியை நான் உன்னை பார்த்தேன், நீ வந்து அதில் ஜெயிச்சிட்ட, நீ இனி மரணம் உன்னை மறுபடியும் தீண்டாது, அழிவற்ற எங்கள் குழுவில் நீயும் ஒருவன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நானும் சொல்கிறேன், மகாவதார் பாபாஜியோட லைஃப்பில் நடந்த சில சில ஹிஸ்ட்ரிஸ் அந்த புக்கில் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வாங்கி படிங்க. அதே தான் ஒரே விஷயம் அவர் சொன்ன ஒரே விஷயந்தான், நீயும் ஒருவன், நீங்களும் ஒருவர் தான். மகாவதார் பாபாஜிக்கு அவர் எதிர்பார்க்குற ஒரே விஷயம், அவரை கூப்பிட்டா போதும் நமக்கே தெரியாத ஒரு ஆசை நமக்குள்ளே ஏற்படும், ஏன்னா குருமார்களோட வாழ்கிறது என்பது ஒரு விதமான ஒரு தனி சுகம், அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து நிறைய போன ஜென்மத்திலோ ஏதோ ஒரு விஷயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல புண்ணியம் செய்து கர்ம வினை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம். ஏன்னா அப்பேற்பட்ட வாழ்க்கையை நமக்கு தரக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் சித்தர்கள். ஸோ சித்தர்களுடைய ஒரு வாழ்க்கை தத்துவமே இதுதான். ஸோ அதனால் நம்முடைய மகாவதார் பாபாஜி என்ற பேரை சொன்னாலே நம்ம ஒரு விதமான ஆன்மீக அந்த ஆசை, என்ன செய்யணும் என்ற ஒரு ஆசை நமக்கு தன்னால் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதை அந்த ஒரு அட்ராக்ஷன், அந்த ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துவது மகாவதார் பாபாஜி. என் வாழ்க்கையில் மகாவதார் பாபாஜி ஒரு புத்தகம் வாயிலாக எனக்கு தென்பட்டார். அந்த புக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம யோகானந்தர் எழுதின அந்த சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி, அதில் எல்லாமே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த மகாவதார் பாபாஜி உண்மையான ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. மகாமுனி, மகராஜ், உயர்ந்த யோகி, சிவ அவதாரங்கள், அது மாதிரி பல பட்டங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மகாவதார் பாபாஜி. ஸோ நீங்களும் அவருடைய குழுவில் ஒருவர் தான். அவருக்கு ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்குறாரு. என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவருக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு சீடனை தான் கடைசி வரைக்கும் தேடி கொண்டிருக்கிறார். நீங்கள் உண்மையான சீடர்களாக இருந்தோம் அப்படின்னா அவரை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அவருக்கு நமக்கு தேவையான விஷயத்தையெல்லாம் சொல்லிக் கொடுப்பாருன்னு கூட. மிக்க நன்றி. முடிஞ்சால் அந்த புக்கு வாங்கி போய் படித்து பாருங்கள். தேங்க்யூ. அடுத்த பதிவு வித்தியாசமாக சந்திப்போம். நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.